நிச்சயமான திருவத்தூரில் முன்னால் சென்று கொண்டிருந்த பேருந்து மீது பள்ளி மாணவர்களை அழைத்து சென்ற ஆட்டோ மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. அருகில் இருந்த வேறொரு தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களை மீட்டு முதலுதவி செய்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களின் பள்ளிக்கும் தகவல் தெரிவித்தனர். திருவத்தூர் ராஜா கடை பேருந்து நிறுத்தம் அருகில் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்த போது எல்லையம்மன் கோவில் அருகில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு வந்த ஆட்டோ மோதி விபத்து ஏற்படுத்தியது. ஆட்டோவில் முன்பகுதி முழுவதும் சேதம் அடைந்தது. ராஜாகடை பகுதியில் உள்ள ரேவூர் பத்மநாபா பள்ளி ஆசிரியர்கள் ஆட்டோவில் இருந்த மாணவர்கள் 4 பேரை மீட்டு முதலுதவி அளித்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களின் பள்ளிக்கும் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த திருவத்தூர் போக்குவரத்து போலீசாரும் தங்கார்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவத்தூர் ராஜாகடை பகுதியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகள் உள்ளன. அதே போல ராஜாகடை பேருந்து நிறுத்தத்தில் அந்த பகுதி மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். ராஜாகடை பேருந்து நிலையம் முன்பு ஸ்பீட் பிரேக்கர் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருந்தனர். ஆனால் இதுவரை ஸ்பீட் பிரேக்கர் அமைக்கவில்லை. மீண்டும் இது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் தடுக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். பானு, விவரங்களுக்கு நன்றி. நமனிந்த கிருஷ்ணன்.